النبي اولى بالمؤمنين من انفسهم وازواجه امهاتهم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விட நெருக்கமாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல அன்னபியு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுலா பில் முஃமினீன, ஆலாவுடைய அர்த்தம் அக்ரப் அப்படி தஃப்சீல போட்டிருக்காங்க, மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். மின் அன்ஃபுசிஹிம், அவங்க நஃப்சுகளை விட உயிர்களை விட நெருக்கமாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உயிரவர் எப்படி நெருக்கமாக இருக்கிறாங்க, நாம் இருக்கிறது தெரியுது, நமக்கு நம்ம உயிர் இருக்குது, ஆனால் அல்லாஹு தஆலா நஃப்சுகளை விட நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறான். அல்லாஹு நம்ம நஃப்சு வந்து நமக்கு துரோகம் பண்ணும், நமக்கு தீமையை தூண்டும் இல்லைங்களா. அல்லாஹு தஆலா திருக்குறானை சொல்லி காட்டுகிறான், இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸு, நிச்சயமாக நஃப்ஸாகிறது தீமையை தூண்டக்கூடியதுன்னு சொல்கிறான் அல்லாஹு தஆலா. இப்போ நஃப்ஸு நம்மளை தீமையை தூண்டி அவளை பாவம் செய்ய வச்சு நரகத்துக்கு கொண்டு போக காரணமாக இருக்கும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நரகத்தை கூட நம்மளை பாதுகாத்து சொர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவாங்க சொன்னார். இப்போ நஃப்ஸை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு மிக உகப்பானவர்கள். நம்ம நஃப்ஸு நம்ம விட்டு பிரிய வாய்ப்பு இருக்குது, மௌத்தா போயிட்டால் நஃப்ஸ் என்ன செஞ்சு நம்ம விட்டு பிரிஞ்சோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியவே மாட்டாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹி நூரை கொண்டு தான் நாம் எல்லாம் காயமாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி நூரை கொண்டு தான் நாம் எல்லாம் காய்ச்சி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த அனைத்து வஸ்துக்களுமே ரசூலுல்லாஹுடைய நூரை கொண்டு தான் காய்ச்சி அளிக்குது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜாபிர் ரதி எல்லார்ட்ட சொன்னாங்க, யா உக்துப் யா ஜாபிர், ஜாபிர் எழுதிக்க என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் கலக்க, அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களுக்கு முன்னால் என்னுடைய நூரை அல்லாஹு தஆலா படைத்தவன், என்னுடைய நூறில் இருந்தான் அல்லாஹு தஆலா எல்லா வஸ்துக்களையும் படைத்தான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குல்லு ஷைஇம் மின் நூரி, அப்ப அல்லாஹு தஆலா இந்த மஹ்லூக் அனைத்தையும் சேர்த்து ஒரு மொட்டு மொத்தமாக ஆக்கி அதுக்கு அல்லாஹ் ஒரு பேர் வச்சான், அதுக்கு பேர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹிலே அல்லாஹு தஆலா வெளியானார். அதாவதுமா நம்ம ஷேக்னா சொல்லி காமிப்பாங்க, பெரியனா சொல்லுவாங்க, எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வுடைய வெளிப்பாடு தான். இப்போ நான் பேசிட்டு இருக்கிறேன், அல்லாஹுடைய கலாமுடைய மஸ்ஹர் நான், இந்த அல்லாஹுடைய கலாம் என்ன வெளிப்படுது. நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அல்லாஹு தாலாவுடைய சமாத்துக்கு நீங்க மஸ்ஹர் ஆயிட்டீங்க. ஃபேன் காத்து கொடுக்குது, அல்லாஹுடைய நாஃபி என்ற சிஃபத்துக்கு மஸ்ஹரா இருக்கு, பயனளிக்கக்கூடியவன், பிரயோகம் தரக்கூடியவன் அப்படிங்கிற சிஃபத்துக்கு. ஒரு கொசு ஒன்று கடிச்சிச்சு, நேற்று ஒரு கம்பி குத்திச்சு தம்பிக்கு, அந்த கம்பி அல்லாஹ்வுடைய ஷர் லாருடைய சிஃபத்துக்கு மஸ்ஹர் ஆயிடுச்சு. தீங்கிழைப்பவன், சிரமம் தரக்கூடியவன் என்ற சிஃபத்துக்கு மஸ்ஹராக இருக்கு. அப்போ அல்லாஹு தஆலாவுக்கு இந்த எல்லா வஸ்துக்களும் மஸ்ஹர் தான். ஆனால் மஸ்ஹரே அத்தம் யாரு, பரிபூர்ண வெளிப்பாடு யாரு, முஹம்மது ரசூலுல்லாஹி. இங்க ஒரு பத்து கண்ணாடி இருக்குது, ஒரு கண்ணாடி என்னை குட்டையா காமிச்சிச்சு, ஒரு கண்ணாடி ஒல்லியா காமிச்சு, குண்டா காமிச்சு, ஒரு கண்ணாடி பெருசா காட்டு, நீட்டமா காட்டுது, எல்லாமே ஒரு ஒரு ஒன்னொன்னு காட்டுது. ஆஸ் இட் இஸ் ஒரு கண்ணாடி அப்படியே
கரெக்டாக காட்டுது, என் கண்ணு கண்ணு மாதிரி காட்டுது, எல்லாத்தையும் கரெக்டாக காட்டுது. அந்த மாதிரிமா எல்லா வஸ்துக்களும் அல்லாஹுத்தாலாவோட ஏதேனும் ஒரு பாகத்தை, ஏதேனும் ஒரு பாகம் சொல்லக்கூடாது, அல்லாஹோட ஏதேனும் ஒரு சிஃபத்துக்கு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை அப்படியே காட்டக்கூடிய கண்ணாடியாக இருந்தார்கள். கஹி தேக்னா ஹே தோ, அல்லாஹுத்தாலா யாரும் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, ஓ தேக்கே ஜல்வையே முஹம்மது ரசூலுல்லா, அவங்க ரசூலுல்லாவுடைய ஜல்வாவை பார்த்துக்கிட்டோம் என்பதாக ஒரு கவிஞர்கள் சொல்றாங்க. அல்லாஹை காட்டும் கண்ணன் சௌக்கு தலிபாய், தயவு செய்து பேசாதீங்க. அல்லாஹு தாலாவை முழுமையாக காட்டும் கண்ணாடி யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தான் நம்ம தேவை புத்தி செய்கிறான், அல்லாஹ் தான் நம்ம தேவை புத்தி செய்கிறான், அவன் தான் பார்க்க வைக்கிறான், அவன் தான் கேட்க வைக்கிறான், அவன் தான் பேச வைக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய உலூகியத்துடைய தன்மைகளை சஹாபாக்கள் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து சஹாபாக்களுக்கு ரொம்ப அல்லாஹ்வுல காதல் ஆயிடுச்சு. இந்த அல்லாஹ் இப்படியாவது இவ்வளோ நமக்கு செய்கிறானே, இவ்வளோ நமக்கு தேவை புரிஞ்சு செய்கிறானே, அந்த அல்லாஹ்வுக்கு நாம் ஏதாவது திருப்பி உபகாரம் செய்யணுமே அப்படின்னு ஒரு ஆசை சஹாபாக்களுக்கு உண்டாயிடுச்சு. இது பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ள ஆசை தான். பொதுவாக இன்னைக்கு யாரெல்லாம் சாமிக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறானோ நேர்ச்சி பண்ணுறானோ அவன் எல்லாமே எப்படியாவது சாமியை திருப்திப்படுத்தணும்னு ஆசைப்பட்றான். இன்னைக்கு கூட போட்டிருந்தான், பல இன்னைக்கு ஒரு 300 பக்தர்கள் வெறும் காலாலேயே வந்தாங்களாம். கடுமையான வெயிலில் செருப்பு போடாமல் எத்தனையோ கிலோமீட்டர், 1000-1100 கிலோமீட்டர் நடந்தே வந்தாங்க. இரவு பகலாக வெயிலில், பகல் நைட்டில் குளிரில் வந்தாங்கன்னு பேப்பரில் போட்டிருக்காங்க. அப்போ நடந்து வந்து தன்னுடைய இறைவனை சந்தோஷப்படுத்த முயற்சி செய்கிறார்கள். அளவு குதிரை பார்த்தீங்கன்னா கண்ணில், வாயில், நாக்கில், உட முதுகில் எல்லாத்தையுமே இந்த கம்பியை சுற்றி அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி தொங்கிட்டே போகிறான். அதாவது இப்படியாவது தன்னுடைய இறைவனை சந்தோஷப்படுத்த ஆசைப்படுகிறான். இறைவனை இப்படிலாம் செஞ்சால் நம்ம சந்தோஷமாயிடுவார் அப்படின்னு இல்லைங்களா? சில கோவில்களில் பார்த்தா வந்து மண்டையிலேயே தேங்காயை உடைக்கிறான், வரிசையாக உட்கார வச்சு நிற்க வச்சிடறான், சாமியார் தேங்காய் எடுத்து மண்டையிலே உடைக்கிறான். சில பேருக்கு மண்டை வந்து அத்தையுமே ஊற்றுது, அப்படியே உள்ள மொத்த தேங்காய் டமாட்டமாக அடித்து அடித்து உடைச்சிட்டே போகிறான். என்ன வலி வலிக்கணும், ஒரு கொட்டு வச்சா என்ன வலி வலிக்குது, தேங்காய் உடைச்சா இப்படி ஒழிக்கும். என்னவா இறைவனுக்காண்டி அதை பொறுத்துக்கிறான். இந்த இறைவன் நம்ம அடியை பொறுத்துக்கிட்டா, வலியை பொறுத்துக்கிட்டா நம்ம இறைவன் சந்தோஷமாயிடுவார். இப்போ இறைவனுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை எல்லா மனிதனுடைய உள்ளத்துலேயும் இருக்கா இல்லையா? அந்த மாதிரி சஹாபாக்களுக்கு ஆசை வந்துச்சு, அந்த அல்லாஹ்வுக்கு ஏதாவது செய்யணுமே, ஏதாவது செய்யணுமே. அப்போதான் அல்லாஹு தாலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ரஆனி ஃபக்கத் ரஆ அல் ஹக்க, என்னை பார்த்தவன் அல்லாஹ்வைத்தான் பார்த்தான்னு செல்லா சொல்லி கொடுத்துட்டான். என்ன அல்லாஹ் பாருமான்னு செல்லா சொல்லி கொடுத்துட்டான். என்னம்மா நிவேதமா சொல்லுவாங்க, அல்லாஹு தாலா தன்னுடைய சிஃபத்துகளை எல்லாம் கலந்துதான் மனுஷன் நல்லா படைக்கிறானா? இவர் ரொம்ப அக்பர் வேறு கோபப்படுறாரு வச்சுக்கலேன், இப்போ அல்லாஹு தாலாவுடைய ஷதீத் கோபமானவன் அப்படிங்கிற ஒரு சொட்டு, ஒரு சொட்டு போட்டு ஒரு சொட்டு எசன்ஸு, அப்புறம் அல்லாஹுடைய மற்ற அன்பானவன் கிருமியான சொட்டு எசன்ஸு, அதெல்லாம் கலந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் படைக்கிறான். அல்லாஹ் ரொம்ப கிருபையாக இருக்கிறாரு வச்சுக்கலேன், அவர் ரெண்டு சொட்டு எக்ஸ்ட்ரா விட்டுருப்பான் அல்லாஹு தாலா. அந்த அன்பானவனுங்கிற ரவுஃபுர் ரஹீம்ங்கிற அந்த சொட்டை அல்லாஹு தாலா எக்ஸ்ட்ரா விட்டுருப்பான் அல்லாஹ்வுத்தில். அல்லாஹ்வுத்தில் ஒவ்வொருத்தையும் படைக்கும் போது எந்தெந்த சொட்டு எக்ஸ்ட்ரா இருக்குதோ அது எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு அவன் அனுப்ப கிருமையானா இருப்பான். கொஞ்சம் கோபக்காரனாக இருந்தால் அந்த கோபத்தை அதிகமாக ஊற்றிருப்பான் அல்லாஹ்வுத்தில. எனக்கு கலக்கும் போது எக்ஸ்ட்ரா கலந்துருப்பான் அல்லாஹ்வுத்தில.
ஆக எல்லா வஸ்துக்களுமே அல்லாஹ்வுடைய மஸ்ஹர்கள் தான். அல்லாஹ்வுடைய எல்லா சிஃபத்துகளையும் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான் அல்லாஹு தஆலா. அதற்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்துக்கிட்டான். நம்ம அல்தாஃப் சர்க்கார் சொல்லுவாங்க, எல்லா நபிமார்களும் வந்தாங்கல்லம்மா, அந்த நபிமார்கள்லையும் அசல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் இருந்தாங்களாம். அல்தாஃப் சர்க்கார் சொல்லுவாங்க, ஆயா ஆதம் தே முஹம்மது, வந்தது ஆதம் அலை இஸ்லாம், அது இருந்தது முகமது ரசூலுல்லாஹ். ஆயா மூசா தே முகம்மது, மூசா அலை இஸ்லாம் வந்தார்கள், அவர்கள் அசல்ல முகமது ரசூலுல்லாஹ் தான் இருந்தாங்க. இல்லம்மா, ஆயா யூனுஸ் தே முகம்மது, ஆயா இப்ரா, ஆயா யூசுப் தே முகம்மது, எல்லா நபிமார்களும் முகமது ரசூலுல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள் தான். அல்லாஹ்வுடைய ஹாதிங்கிற சிஃபத் இருக்குதே, நேர்வழி காட்டக்கூடியவன், அந்த சிஃபத்துடைய மஸ்ஹர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வெளிப்பாடுகள் தான் எல்லா நபிமார்களுமே, எல்லா வலிமார்களுமே. எல்லா வலிமார்களும் இருந்தது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூலுல்லாஹ் இப்ப நம்ம கூட இருக்கிறாங்களா இல்லையா? எல்லாம் சத்தமா சொல்லுங்க, இருக்காங்களா? ரசூலுல்லாஹ் இருந்து இப்படியா இருப்பாங்க? இருப்போம் ரசூலுல்லாஹ் இருந்து இப்படியா நம்ம இருப்போம்? இப்போ நம்ம சர்க்கார் இருக்கிறா, நம்ம மரியாதை உட்காந்துருக்குறோம். இப்போ திடீர்னு ஃபைசி நாய் வந்துட்டாலும் வச்சுங்க, நம்ம சர்க்கார் நாய் வந்துட்டோம், எப்படி இருப்போம் நம்மலாம்? இப்படி எல்லாம் அட்டென்ஷனில் சர்க்கார் வந்துட்டாங்கப்பா, ஃபைசி நாய் யாரையும் சர் டெய்லி உஸ்தா மாதிரிலாம் புகழ்கிறாங்களோ, சர்க்கார் வந்தேன் எவ்வளோ கண்ணியமாக இருப்போம். திடீர்னு பார்த்தா நூறு நாய் வந்துட்டாங்க, எப்படி இருப்போம் நம்மலாம்? அட்டென்ஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப அட்டென்ஷனாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் மேலே கொஞ்சம் அஜ்மீனா வந்துட்டாங்க மாஸ்டாக்கு, எப்படி இருக்கும்? அஜ்மீனா வந்துட்டாங்கப்பா, சுல்தான் ஹிந்து வந்துட்டாங்க, இப்படியே உட்காந்துருப்போம் எல்லாரும், அசமம் கூட இருப்போமா, ஜாலியாக உட்காந்துக்கிட்டு சிரிச்சுட்டு இருப்போம். இப்படி எல்லாரும் அஜ்மீனா வந்துட்டாங்கப்பா, அப்படி உட்காந்துருப்போம் இல்லையா? கௌசா ஆசம் வந்துட்டாங்க, எப்படி இருப்போம் நம்ம? எப்படி இருப்போம் நம்மெல்லாம்? அப்படியே கௌசல் ஆதம் ரஜி எல்லாம் வந்துட்டாங்க. கண்மையாயம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சா இப்படியா நம்ம உட்காந்துருப்போம்? நம்ம கல்புகள்லாம் குதூகலத்தில் இருக்கும், சந்தோஷத்தில் இருக்கும். ஒரு பாடு பாடு பிடிப்பாங்க, ஒரு பாடு பிடிப்பாங்க, அன்னல் நபிகள் என் இல்லம் வந்தால் நான் அவர்களை எப்படி வரவேற்பேன். ரசூலுல்லாஹ் கூட்டுக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி அவன் வரவேற்பேன்? செலவா சொல்லி அப்படியே மயங்கி போய் நின்றுவனா, அல்ல காலில் விழுந்து கதறுவனா, பெருமானார் முன்னாடி மெய்தலை மறந்து மயக்கமாயிருவனா, எப்படி ரசூலுல்லாஹ் வரவேற்பேன்னு தெரியலையே அப்படின்னு பாட்டு படிப்பாங்க. ரசூலுல்லாஹ் அவங்க கூட இருக்கிறாங்கன்னு வாயில சொல்றோம், அந்த உணர்வு வந்துச்சானம் இல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிட்டா நம்முடைய கல்பு எவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு பயம், ஒரு ஒரு என்ன சொல்றது, அது ஒரு அது பயம் கலந்த ஒரு மரியாதை நம்ம கல்வி இருக்குமோ அது நம்மள இல்லாமல் போயிடுச்சு. இரவு சூழல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க நினைக்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வாலமு, நன்றா அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீகும் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்கள்ல தான் இருக்கிறாங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. இந்த ஆயத்து சஹாபா மட்டுமா? சஹாபாக்களுக்கு மட்டும்தான் இந்த ஆயத்தை இறங்குச்சுங்க. அப்படின்னா சஹாபாக்கள் போனவுடனே ஆயத்து வைக்க வேண்டிதான். அல்லாஹ் வாலமும் அறிந்து கொள்ளுங்கள் ஏன் சொன்னான்? அல்லாஹ் அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் ரசூல் உங்க கூட தான் இருக்கிறாங்கிறான், உங்கள இருக்கிறாங்கன்னு சொல்றான் அல்லாஹ். நம்ம கூட ரசூல்லா இருக்கிறாங்க, பேத்திபா நூறு ரசூல் நம்ம கூட இருக்கிறாங்க, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ் விண்ணிலேயும் ரசூல்லா மண்ணிலே ஆக்கிட்டோம். என்னமா அல்லாஹ் வானத்தில், ரசூல்லா கபிரிஸ்தான், நவூது பில்லா, மதீனா வர மண்ணில் அடைக்கிருக்கா, நம்ம கூட ரசூல்லா இல்லையா நினச்சிருக்கேன். குர்ஆன் எங்கேயா சொல்லுங்க, அதில் நம்ம ஃபைதினா கேட்பாங்க. மற்ற நபிமார்கள் தான் கூட ஹயாத்து நபி, நவூர் ஓத்தா போன நபியா, மற்ற நபிமார்கள்லாம் ஹயாத்தா நபி இருந்தேன், ஊசா நபி அவங்க
மூத்துக்கும் அவி இருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சவொடனே அடுத்தவர் நபி ஆகிட்டாங்க. அவங்க மறைஞ்ச அவர்தான் நபி. எந்த உம்மத்தையும் அல்லாஹ் நபி இல்லாமல் அல்லாஹ் ஆக்கவே இல்லை. உமா அரசன்னா உன் உம்மத்தின் இல்லா ஃபீஹா ரசூல். அல்லாஹ் சொல்கிறான் ஒரு ஆயத்தில், எந்த உம்மத்தையும் அல்லாஹ் அனுப்பவே இல்லை, அதுக்கு அல்லாஹ் ரசூல் அமிச்சே ஒழிய. இப்போ எல்லா உங்க ரசூல் அமிச்சான்ல அல்லாஹ் தலா. அப்போ ஒரு நபி மூத்தாப்பா அடுத்த ஒன்று அடுத்த நபி வந்துடுவார். அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் ஹயாத்தான நபி. ஏதாவது பிரச்சனை போய் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க, ஏதாவது கஷ்டமாக போய் சொல்லு, வயிற்று வலியா நேராக சோட ஓடுவாங்க, தலைவலியா சோட ஓடுவாங்க. ஒரு சாபி கை உடஞ்சி போச்சு, பெருமாட்டை ஓடினாங்க, செல்லாசன் நெச்சி வச்சா சரியாக போயிடுச்சு. ஒரு சாபிக்கு போரில் கண்ணு கீரை விழுந்துருச்சு, பெருமாட்டை போனாங்க, சொல்ல கண்ணை உள்ளத்துக்கு போய் கண்ணை நெச்சி தடவுனா கண்ணு சரியாக போச்சு. ஒரு சாபி பசிக்குதுன்னு பெருமாட்டை வந்தார், பெருமாறாவும் ஏதோ உணவு கொடுத்தாங்க, பசி தீர்ந்து போச்சு இல்லையா. இப்போ எல்லாரும் தங்களுடைய சிரமங்கள் கஷ்டங்கள் தங்களுடைய எல்லா வகையாக துனியா ஆக்கிரத்துடைய பிரச்சனைக்கு வந்து வடிகாலாக பெருமானை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக நமக்கு மட்டும் ஒன்று மூத்தா போகிறோம் நபியா, நீங்கள் வந்து உங்களுக்குலாம் ஹயாத்துன்னு பிரச்சனையை போய் கேட்க ஆள் கிடையாது. நீங்கள் மதீனாவுக்கு போக வேண்டியது சலாஃபம் உங்கள் வேலை, சலா வேலை சொல்லிக்கிங்க. அப்படி நல்லா விட்டான் நம்மளையே அம்போன்னு விட்டான் நம்ம எல்லாம். மற்ற நபிமாரெல்லாம் போய் பிரச்சனை கேட்டுக்கும் நபி இருந்தாங்க, நமக்கு கூட நல்லா அம்போன் விட்டான் அல்லவர்கள். நமக்கு கூட ஹயாத்து நபி இல்லை, கேட்க நபி இல்லை. நம்ம யார் பிரச்சனை யார்ட்ட கேட்கணும்? நம்ம சிரமம் வந்தால் யார்கிட்ட போய் கேட்கறது? யார்கிட்ட போய் நம்ம தீர்வுகளை தீர்வு கணக்கிறது? என்னம்மா அந்த அண்ணா சொல்லிட்டா குரான்ல, அமுதல் இல்லாஹு ஃபலன் தஜிதலஹு வலியம் முர்ஷிதா. நபியே, யார் அலிஹா அல்லாஹ் வழிகேட்டில் விட்டானோ அவனுக்கு நேர் பாதையை காட்டுவதற்கு நீ வலியை முரசிதை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். அப்போ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு அடியானுக்கும் ஒரு முரசிதை ரசூலுல்லாஹ் தேடுறாங்க. இந்த முரசிதில் வெளியாக நான் அவங்களுக்கு நேர் விஷயம் தேடுறாங்க. அல்லாஹ் வழிகேட்டில் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத் செய்கிறானோ அவங்களுக்கு ஏதேனும் ஒரு முரசிதுடைய ரூபத்தில் ரசூலுல்லாஹ் தான் ஆகிறாரான். ஏதேனும் ஒரு ஷேக்குடைய ரூபத்தில் யார் வெளியாகிறா? ரசூலுல்லாஹ் தான் வெளியாகிறாங்க. முஹிதீன் அப்துல் கஜினால வெளியானது யாரும் இல்லை, முகமது சல்லா செல்லாம் அவங்க வெளியான அவங்க இல்ல, ரசூல்லா தான் வெளியானா. அஜ்மீர்நாத் யார் வெளியானா? முகமது ரசூல்லா செல்லாம். நூரிநாத் யார் வெளியானா? முகமது ரசூல். வைதிநாயத்தில் யார் வெளியானா? முகமது ரசூல் செல்லாம். அந்த ரூபத்துல ரசூல் சல்லா அலி செல்லாம் அவங்க தான் நமக்கு ஹிதாயத் செய்யறாங்க. அவங்கள தவிர வேறு யாரும் ஹிதாயத் செய்ய முடியாது. அல்லாஹ் கூட சொல்லிட்டான், நேரான பாதையின் பக்கம் நிச்சயமா நீங்கள் தான் நேர்வழி காட்டுவீர்கள். சொன்னாங்க ஒரு நபி இருந்தாங்க, அந்த நபி மௌத்தா போனோன்னு அந்த சரியத்தும் சேர்ந்து போயிடும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆயத்தா இருப்பாங்க, அவங்க மௌத்தா போனோன்னு அந்த சரியத்தும் அப்படியே கொஞ்சம் மங்கி போயிடும், அப்படி கொஞ்சம் ஹார்ட் இல்லாமல் போயிடும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அவங்க மௌத்தா போனோம் கொஞ்சம் நேரம் அப்படி இல்லாம் ஈமான்ல கிறிஸ்தவராக போயிட்டாங்க. அது நபியவே நான் கடவுள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நபி மூத்தா போனோடனே அது சரியதும் சேர்ந்து போயிடும். முஹம்மது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறைந்து 1400 வருஷமாகி இன்னைக்கும் நாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்கிறோன்னு சொன்னால் இன்னைக்கு நாம் சஜ்தா செய்கிறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத் கொடுக்குறோம், ஹஜ் செய்கிறோம், பெருமானாடைய புகழ் பாடுறோம்னு சொன்னா, இன்னையும் நமக்கு அது அல்லாஹ் ரசூல் இஷ்க் இருக்குன்னு சொன்னா, நான் வழிதவறி போகவில்லை என்று சொன்னால், பெருமானா செல்லா அவர்கள் தான் இருந்து ஈமானை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். உமார் சல்னாக்க இல்லா காஃபதல் லின்நாசி பஷீரம் வநதீரா, கியாமத் வரைக்கும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் உம்மை நபியாக ஆக்கி இருக்கிறோம். நமக்கு நபியா இருங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். பெய்யனாய் சொன்னாங்க, ஒவ்வொரு உம்மினுடைய உள்ளத்துக்கு அருகிலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்களாம். இருந்து அந்த உள்ளத்திலே ஈமானை பெருமானார் தான் பாதுகாப்பு. ஒவ்வொரு உம்மினுடைய உள்ளத்துக்கு அருகிலேயும் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருந்து ஒவ்வொரு உம்மினுடைய ஈமானையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு. ரசூலுல்லாஹை நாம நம்மளை கொண்டு வந்தோம். தலப்பா கட்டினா ரசூல் அங்கே வந்துட்டாங்க, தாடி வச்சா ரசூல் அங்கே வந்துட்டாங்க, ஜிம்பாபூர் ரசூல் சலாசில் வந்துட்டாங்க,
இது ரசூல்லாவுடைய ஜாஹிரி சுன்னத்து, வெளிப்படையான சுன்னத். இன்னொன்று இருக்கு ரசூல்லாவுடைய பாத்தினி சுன்னத்து. ஒன்று பெருமானா சதா அல்லாவை ஞாபகம் செஞ்சாங்க, இது ரசூலுடைய பாத்தினி சுன்னத். ரசூல்லா சதா அல்லாட பேசிக்கிட்டு இருந்தாங்க, இது அல்ல ரசூல்லாவுடைய பாத்தினி சுன்னத். ரசூல்லா அல்லாவுடைய காதல்லையே வாழ்ந்தா, இது ரசூல்லாவுடைய பாத்தினி சுன்னத். அந்த பாகர் ஜாஹிர் பாத்தினி முகமது ரசூல்லாவா மாறி, உன் வெளியிலங்க பார்த்தா முகமது ரசூல்லாவா இருக்கணும், உன் உள்ளக முகமது ரசூல்லாவா இருக்கணும். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் உன்னை ஜொலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள அல்லாஹ் ரசூல் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரசூல் எங்க இருக்க, நம்மள தான் இருக்கிறாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மள இருந்து நம்முடைய ஈமானை ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஆமா, அப்ப நாம எப்ப எங்க யாரை பார்த்தாலும் சரி முஹம்மது ரசூல்லாவுடைய ஜுசுவா பார்க்கணும், ரசூல்லாவுடைய துண்டா பார்க்கணும். இது ரசூல்லாவுடைய ஜுசு, இது ரசூல்லாவுடைய ஜுசு, ரசூல்லாவுடைய ஜுசுன்னு பார்க்கணும். நாம் என்ன செய்யறோம், சின்ன பசங்களை பார்த்தாடி இப்போ தள்ளி போடா அப்படின்னு சொல்றோம், அவனை இலக்காரமாக நினைக்கிறோம். சின்ன தப்பு செஞ்சா கூட ஏ சும்மா ஒரு அடி போடுறோம் இல்லையா, அவனை மட்டமாக நினைக்கிறோம். நமக்கு தெரியல இவர் முகமது ரசூலோட ஜுசு, நமக்கு தெரியல இவரும் ரசூல்லாவுடைய ஜுசு தான், ரசூல்லாவுடைய துண்டு தான். எப்போ எல்லாத்துக்கும் குல்லு முகமது ரசூல்லாவோ, இவரும் ரசூல்லாவுடைய ஜுசு தான், இவரும் ரசூல்லாவுடைய துண்டு தான். ஒரே ஒரு மூமினுக்கு நீ ஆறுதல் சொன்ன, அங்கே ரசூல்லா ஹாஜராக இருப்பான். ஒருத்தர் கவலையாக உட்கார்ந்துருக்குறான், நீ போய் அவனுடைய கவலை ஆறுதல் சொன்னால் அங்கே ரசூலில் ஹாஜராக இருப்பான், ரசூலை சந்தோஷப்படுறாங்க. ஒரு மூமின் கவலை ஏதோ தேவைகள் இருக்கிறாரு, அவசரமாக தேவை நிறைவேற்றணும், நீ அஞ்சோ பத்தோ ஏதோ கொடுத்து அவன் தேவை நிறைவேற்றி வச்ச, ரசூலை சந்தோஷப்படுறான், ரசூலா சந்தோஷப்படுறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதா ஹாஜதம் மின் உம்மத்தி, என் உம்மத்தில் யாரேனும் ஒரு நபரு யாரேனும் ஏதேனும் ஒரு தேவையை யாரையும் நிறைவேற்றி விட்டால், ஃபகது சர்ரனி, என்னை அவர் சந்தோஷப்படுத்தி விட்டார். மன் சர்ரனி ஃபகது சர்ரல்லா, என்னை சந்தோஷப்படுத்தியவர் அவர் அல்லாவை சந்தோஷப்படுத்தினார். ரசூல்லா அவன் பார்த்துட்டு இருக்கானா இல்லையாமா, பார்க்குறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டிக்கிறான். பார்ப்போம் கேட்போம். அல்லாஹ் தான் எல்லாத்தையும் பார்க்குறான். அந்த காலத்தில் கிதாபுகள் போடுவாங்க, அரபி தமிழ் கிதாபுகளில் கருப்பு மலையில் அமாவாசை இருட்டில் ஒரு கருப்பு எறும்பு ஊந்து போச்சுன்னா அந்த எறும்புடைய காலடி ஓசையும் அல்லாஹ் கேட்கிறான், அந்த காலடி சத்தத்தையும் அல்லாஹ் கேட்கிறான், அந்த காலடி அடக்க காட்சியும் அல்லாஹ் பார்க்குறான். இப்ப அமாவாசை இருட்டில் நடு ஆத்திரியில் கருப்பு மலையில் கருப்பு மலை கருப்பு எறும்பு போச்சுன்னா அத சத்தத்தையும் எல்லாம் பார்க்க கேட்குறானா, அந்த எறும்பு கருப்பு எறும்பு போகும்போது என்ன டம் சத்தம் போட்டால் போகும், கால் சத்தம் டம் டம்னா கேட்கும், ஒரு மெதுவாக கேட்கும், அதையும் எல்லாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லுவானா இல்லையா. இப்போ அல்லாஹால எல்லா சத்தத்தையும் எல்லாம் கேட்குறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கலையா, அப்போ நான் இங்கே உட்காந்துக்கிட்டு யா சையதி யா ரசூல் அல்லாஹி ஹுபியதி மாலி சிவா கவலா அல்வி இலாஹி, அரசூல்லா என் கையை பிடிங்க அரசூல்லா, உங்களை தான் நான் யார்கிட்ட போய் கெஞ்சும் அரசூல்லான்னு படிக்கிறோம். நான் பைத்து ரசூல் ரசூல்லா கேட்காம படிக்கிறோம், சும்மா ரசூல்லா கேட்குறாங்க. ஈமான் தானே, இப்போ அல்லாஹ் ரசூல் கேட்குறாங்களா, சின்ன வித்தியாசமா, அல்லாஹ் தன் ஜாத்தை கொண்டு கேட்குறான், முகமது ரசூல்லா அல்லாஹ் கொண்டு கேட்குறாங்க. அல்லாஹ் தன் தானே தன் ஜாத கொண்டு கேட்கிறான், முஹம்மது ரசூலுல்லா அல்லாஹ் கொண்டு கேட்கிறான்.
அல்லா வேதிவார் வுஜூத் எல்லா வசம் ஐநாருன்னு கேட்கிறான். முஹம்மது ரசூல்லா வேதிவார நூறு எல்லா வசம் கூறுவது ரசூல் அல்லாஹ் கேட்டிருக்கிறான். நம்ம கண்மணி வைத்தியநாதத்துக்கு எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்களாம். அப்போ ரவுதாவுக்கு வெளியே வராண்டா ஒன்று இருக்குல்ல, அங்கே இருந்து சர்க்கார் கையேந்தி ஆசை ஏந்தி போய் ரசூல் சலாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம், சலாம் சொல்லிட்டு இருந்தாங்களாம். அந்த வழியாக ஒரு வஹாபி போயிருக்கான், கையில் ஏதாவது ஏடியோ, அந்த காலத்தில் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவாங்க, சின்ன டிரான்சிஸ்டர்னு சொன்னால் சின்ன ஏடியோ மாதிரி இருக்கும், ஏடியோ மாதிரி அதை வச்சுட்டு போயிட்டு இருந்தாரான். சர்க்கார்ட வந்து அவர் சும்மா இருக்காம, இங்கிருந்துக்கிற யார் செய்யுது யார சூழ்நிலை உள்ளே கேட்குமா, உள்ளே கேட்குமா, உள்ளே போய் கேளுங்கன்னு சொல்லியிருக்கான். மதீனாவை வச்சு சர்க்கார் ராயத்துட்ட யாசே புராயத்தை உனக்கு சொன்னா எங்க கேக்கியா, இங்கே கூட அவன் கேட்குமா அப்படின்னு இருக்கான் சர்க்கார்ட. சர்க்கார் நியாயமே தன் வாயார சொல்லிக்கிறான். சார் கேட்டேன், சர்க்கார் சொன்னாங்களாம், அதை பிறகு பேசிக்கலாம், துமாரி ஹாத்மே கியாகேன்ட்டாங்க. என்னப்பா இருக்கு ஏ டான் சிஸ்டர் ஹே அப்படின்னு இருக்காமே, ஏ கியா காம் கருத்தா ஹேப்பான்னு கேட்டிருக்கேன். ஏ டான் சிஸ்டர் ஹே துமார இந்தியா இந்தியா கா ஆல் இண்டியா ரோட் ரேடியோக்கு சுந்தா சுனாத்தா பிபிசி லண்டன் லண்டன் பிபிசிக்கு சுந்தா சுனாத்தா வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா அங்குள்ள செய்திகளை சுந்தா சொன்னாது அதெல்லாம் எங்கள் சொல்லி சொல்லும், இது அதெல்லாம் கேட்கும் சொல்லும் அப்படின்னு சொன்னானா. அப்போ சேகநாயகம் சொன்னாங்கன்னா, ஏ ஏ டிரான் சிஸ்டர் ஹே இஸ்கா சிஸ்டர் மாதிரி யாருக்கு அக்காவோ தெரியாது, இது வந்து ஒரு மனுஷன் படித்த படைப்பு, இதுவே இந்தியாவுடைய ஆளுநருடைய கேட்குங்கிற இல்லை அமெரிக்காவுடைய செய்தி கேட்குங்கிற மனுஷன் கேட்குங்கிற இதை வச்சு இதை இது கேட்டு சொல்ல முடியும் என்று சொன்னால், என் அல்லாஹு தாலாவும் அல்லாஹுடைய வெளிப்பாடாகிய அல்லாஹுடைய அல்லாஹ் தன் கையால் படைத்த முஹம்மது ரசூலுல்லாஹியே கேட்க முடியாது, ஏன் அவர் சொல்ல முடியாது என்பதாக நம்ம சேகனா கேட்டேன். தெரிஞ்சுங்களா, இப்போ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னமா ஃபஸாயிலே ஆமாலில் அமல்கள் சிறப்பு இருக்குல்ல, அதில் அசல்ல அவங்க சக்கரியா மோகனா எழுதின கிதாபு தொலகின் சிறப்பு நோம்பின் சிறப்பு கூட சலவாத்தின் சிறப்பு எழுதுகிறாங்க, ஃபசாயிலே தருஷம் எழுதுகிறாங்க. இந்த ஜமா சாத்திங்க தொலகின் சிறப்பு படிக்கிறாங்க, நோம்பு சிறப்பு ரமணா சிறப்பு படிக்கிறாங்க, இந்த ஃபலே தருஷம் படிக்க மாட்டேங்கிறாங்க, எந்த பிள்ளையும் படிக்க மாட்டேங்கிறாங்க. அதையும் அவங்க படிச்சு என்ன படிக்கிறோம்ல, அவங்க எல்லா கிதாபும் படிக்கிறவங்க கிதாபு அதை படிக்கிறதே இல்லை, அந்த கிதாப் போட்டு ஏன் படிக்கமானு தெரியல. அவங்க எல்லா ஃபதாயும் படிக்கணுமா இல்லைங்க, ஒன்றை போட்டு ஏன் அது படிக்கிறது இல்லை தெரிய மாட்டேங்குது. அந்த ஃபலாலே தரு ஷரீஃபில் வருது, இருக்கிறாங்கம்மா உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாவது யாரேனும் சலாம் சொன்னால், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னால், என்னவா அல்லாஹு தஆலா மலக்குமார ஒரு கூட்டம் வச்சிருக்கான், அந்த கூட்டத்து பேர் தவ்வாஃபின்னு பேர். அந்த தவ்வாஃபின்னு கூட்டத்தை என்ன செய்கிறாங்களாம், உடனே அந்த சலவாத்தை ஏந்திக்கிட்டு கொண்டு போய் முஹம்மது ரசூல்லாவை எத்தி வைக்கிறாமா, எத்தி வச்சு யார் ரசூல்லா இன்னாருடைய மகன் இன்னார் மத்த வேண்டுமா, ஷேக் முகமது ஷேக் முகமதுடைய மகன் அக்பர் அலி அவர்கள் யார் ரசூல்லா உங்களுக்கு சலாம் சொன்னாங்க அப்படின்னு எத்தி வைக்கிறாங்களாம். பெருமாள் சல்லா அலி செல்லமும் அல்லாஹு தாலா அவருக்கும் தாப்பனாருக்கும் அல்லா ரம்ம செய்வனா என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மின் மீது பதில் சலாம் சொல்கிறார்கள் என்று ஹதீஸில் வருது. சொல்லு வாசம் எதிராக கீழே சாதாரண மூமின்கள் சலாத்து சலாம் சொன்னார் மலக்குமாக எத்தி வைக்கிறார்கள், ஆஷிகே ரசூலாகிய ரசூல்லாடு உண்மைக்காக சலாத்து சலாம் சொன்னால் பெருமாறர் நேரடியாக கேட்கிறார்கள் இருக்கிறார்கள். ரசு நேரடியாக கேட்குறாங்க நான் சலல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலில் கேட்க முடியாதாங்க, என்னமா கேட்க முடியாது. மதியானம் இன்னிக்கா மதியானம் மலேசியாவில் இருந்து அக்பரன் மூலம் ஒரு முஸ்லீம் முடி பேங்க் ஃபோன் பண்ணார், அஸ்ஸலாமு அலைக்கும் அஜ்மா நல்லா இருக்கீங்களா, அஸ்ஸலாம் மலேசியா 2500 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு, இப்போ பக்கத்தில் பேசுகிற மாதிரி கேட்குது, அஸ்ஸலாம் நல்லா இருக்கீங்களா தோசை யஜ்மானே அப்படின்னு சொன்னார். இப்போ 2500 மைலுக்குள்ள அந்த பக்கம் இருக்கிற ஒரு சவுண்டை இந்த ஒரு சின்ன செல்ஃபோன்
அந்த அலவரிசை மூலமாக கேட்டு சொல்ல முடியும்னு சொன்னால், அதே குரலை சொல்ல முடியும்னு சொன்னால், ஏன் நம்ம குரலை ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஏற்றி வைக்க முடியாதா? ஏற்றி வைக்கிறது அல்லாஹ்வுலங்க, அல்லாஹ்வு ஏற்றி வைக்க என்ன சிரமம் இருக்குது? ஏற்றி வைக்கிற ஓலா ஏற்றி வைக்கிறான் அல்லாஹ் தஆலா. செல்போனை ஏற்றி வைக்கும் போது செருஃபா ரப்பு ஏற்றி வைக்க முடியாதா? செல்போன் ரப்ப அல்லாஹ் ஏற்றி வைக்கிறான் அல்லாஹ் தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னம்மா இப்போ நாமெல்லாம் இன்றைக்கி சலவாத்து ஓதணும் சரிங்களா? பெருமாள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உதரவு கவலையாக வெளியே வந்தாங்க. அப்போ அல்லாஹ் கேட்டான், என் முகமது என்ன கவலை? உம்மத்தை பற்றி கவலை தான் ரொம்பே அப்படின்னாங்க. இப்போ அல்லாஹ் சொன்னான்னா, முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் செய்ய சொல்ல போகிறேன், அதுக்கே நீ சந்தோஷமாயிருவீங்கன்றான். அப்படியா ரொம்ப சொல்லு ரொம்ப என்ன சார்? மன் சல்லாவின் உம்மதிக்கு அலைக்க செலவாத்து அவுக்கமாக காசம், உன் மீது அடியார்கள் யாராவது ஒரு முறை என் உங்கள் மீது செலவாத்து சொன்னால், நான் அவர்கள் மீது 10 முறை செலவாத்து சொல்கிறேன் அப்படின்னு அசத்துட்டு உட்காந்து நாமெல்லாம் சல்லல்லா அல்லா முசல்லி அலா சீனா முகமதி 100 தடவை உதறோம். நம்ம பேர் அல்லா 100 தடவை சொல்கிறான் அல்லா. நாம 100 தடவை சொன்னோம், நம்ம பேர் அல்லா 1000 தடவை சொல்கிறான் அல்லா. சொல்கிறான் அதில் அர்ஷத் வந்து அல்லா முசல்லி அல்லா முகமது 100 தடவை அர்ஷத்து மேலே அல்லா அர்ஷத்து பேரை அல்லா 1000 தடவை சொல்கிறான் அல்லாஹ்வுத்தாலா. அர்ஷத் ரஹமத் செஞ்சிட்டேன், அர்ஷத்து கிருபை காட்டிட்டேன், அர்ஷத்துக்கு நான் அருள் பாலிச்சிட்டேன், எல்லா ரஹமத் அல்லாஹ்வுத்தாலா 1000 முறை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால், அதை விட பெரிய பாக்கி என்னங்க இருக்கு? என்னமா அல்லாஹ்வுடைய திரு அல்லாஹ்வுடைய திரு கலாமில் 1000 முறை நம்ம பேர் வருவது சிறப்பேராக இருக்குது. உபயுபனு காபுன்னு சஹாபி வந்துருந்தாங்க. உபயுபனும் காபு அழகாக குரான் ஓதுவாங்க, குரான் அழகாக ஓதுவாங்க. ஒரு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு, குரான் ஓதி காட்டுங்க, நான் கேட்க நீங்கள் ஓதி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்னா. ரசூலுல்லாஹ் உங்கள் மேலே குரான் இறங்குச்சு, நான் ஓதி நீங்கள் கேட்குறீங்க ஆசைப்பட்றீங்க யார் ரசூலுல்லாஹ்? அவங்க திருப்பி கேட்டாங்க. இப்போ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை, உங்களை கூப்பிட்டு ஓத வச்சு என்னை கேட்க சொல்லி அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டான். அல்லாஹ் எனக்கு உத்தரவு போட்டான். ஃபகத் சம்மானியெல்லாம் அல்லாஹ் என் பேர் சொன்னானா? பொதுவாக இல்லை, யாராவது சாபி சொன்னானா? இல்லை, உபயீபுனு காபை கூப்பிட்டு குரான் வச்சுக்க என் பேர் அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. ஃபகத் சம்மாக்கல்லா, அல்லாவே உன் பேரை சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட உடனே அல்லாஹ்வுடைய கலாமில் என் பேர் வச்சா ரப்புல் ஆலமீனுடைய கலாமில் அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனந்த கண்ணீர் வழிந்தோடுது, அதில் 1000 பாவங்கள் கரைந்தோடுதுன்னு சொல்லிட்டு ரசூல் அல்லாஹ்வுடைய கலாமில் என் பேர் வந்துன்னு சொன்ன அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ நாம் ஒரு முறை ரசூல்லாம செலவா சொன்னா அல்லாஹ், 10 முறை 100 தடவை சொன்னா 1000 முறை நம்ம பேர் அல்லாஹ்வுத்தாலா சொல்கிறோம். இதை விட பெரிய பாக்கி என்ன வேணுங்க? என்னம்மா அதனால நாம ரசூலுல்லாஹை பார்த்து ரசித்து ருசித்து வாழக்கூடியவர்கள். என்னமா பெருமானார் மீது இப்போ பார்த்தாலும் செலவாக்குவோம். கியாமத்து நாளில் எல்லா ஜனங்களும் இருப்பாங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வரைக்கும் நபிமார்களே 1,24,000, அதுக்கு மேலே சஹாபாக்கள் 1,00,000 மேலே, அப்புறம் ஹௌசனாயாஜிமின் வலிமார்கள் 100,000 கோடிக்கணக்கான பேர். 1500 வருஷத்துக்கு அந்த பக்கம் இப்போ வந்திருக்கோம். இதுக்கு பின்னாடி எவ்வளோ வரும் கேட்க தெரியல. இத்தனை பேர் இருக்கு மத்தியில் என்னம்மா ரசூலுல்லாஹ் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது கியாமத்து நாளில்? இவங்க தான் ரசூலுல்லாஹ். இவ்வளோ பெரிய கூட்டத்தில் மஹ்ஷர் மைதானத்தில் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி அடையாளம் வைக்கிறது? சும்மா 1000 2000 பேர் கங்காச்சிலே குழந்த காணாமல் போயிடுறான், திரும்பி கண்டுபிடிக்க முடியல இல்லைங்க. கங்காச்சிலேயே குழந்த காணாமல் போயிருதுல, இவ்வளோ 1,00,000 நபிமார்கள் வலிமார்கள் இவ்வளோ கூட்டத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹ் எப்படி கண்டுபிடிச்சி அவங்க சரா சொல்லி கதம் பூச ஆசை இருக்கிற போல வறுமையினால் ரசூலுல்லாஹ் மஹ்ஷரில் பார்த்து கதம் பூச ஆசை இல்லையா? கதம் பூச ஆசை இல்லையா? ரசூலுல்லாஹ் காலமுத்து ஆசை இருக்கா இல்லையா? எல்லாத்துக்கும் இவ்வளோ அடைய முடிகிறது இப்போ இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும்
யாரும் காசர் இது கை தூக்கு இருக்கு வரக்கெல்லாம் எல்லாத்தையும் ரசூல்லா அவங்க ஆசை இருக்கா இல்லையா? இவ்வளவு கூடுதல் எப்படி முடிக்கிறது? உள்ளஜி நெய்மார்கள் வலிமார்கள் இத்தனை லட்சக்கணக்கு ஆதமரி சாக்கியாக தெரியாது இத்தனை ஜனங்கள் மத்தியில் பெருமானாரை அடையாளம் கண்டு போய் முசாஃபா செய்யணும். அது நல்ல வழி சொல்லுங்க, ஈஸியான வழி சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரி ஹதீஸ் குறிச்சு வச்சுங்க எல்லாரும். பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன அவுலன்னாசி பி யௌமல் கியாமா, கியாமத்தினால எல்லா ஜனங்களை விட எனக்கு பக்கத்தில் இருப்பவர் யார் தெரியுமா? அக்சருகும் அலைய செலவாத்தன், என் மீது அதிகம் யார் செலவாத்து சொன்னாரோ அவர்தான் மறுமையை தான் எனக்கு நெருக்கமா இருப்பார்னு செல்லாஹ் சொன்னார். ஈஸி, நீ ஒரு 1000 தடவை 2000 தடவை 5000 தடவை 10000 சொல்லு, நீ எவ்வளோ அதிகமாக சொல்றியோ அவ்வளோ தோசை இல்லாம போயிடுவேன். ஈஸி வழி ரசூலுல்லாஹி, நீ பெரிய குத்தகையாக இருக்கணும், பெரிய வந்து அவுளியாக குஞ்சாக இருக்கணும் சொல்லலாம் அல்லாஹ் தஆலா. என்னம்மா நீ அதிகமாக செலவாக சொல்லு, என் பக்கத்துக்கு அல்லாஹ் உள்ள விட்டுருவான்டாங்க சொல்லாஸ். எவ்வளோ தூரம் நீ கியாமத்துடைய கடைசியில் வந்தாலும் சரி, 1200 வருஷமே வந்தாலும் சரி, அதிக செலவாக இருந்தால் என் பக்கம் அல்லாஹ் கூட விட்டுருவான், என் பக்கத்தில் கொண்டா அல்லாஹ் தஆலா விட்டுருவான். தெரிஞ்சுக்கல, நாம செலவாத்து போதது ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். என் ஷேகனா ஃபைசினா நைட்டு 12 மணி 1 மணி ஆனாலும் சரி, நாம் வந்து அல்லாம சலீலா முகமது வலாசம்பாரிக்க செல்லிமாரி சொல்கிறதுக்கே நம்ம கஷ்டமாக இருக்கும். நம்ம ஷேகனாயும் பெரிய செலவாத்து வருவோம், செலவாத்து லக்கின்னு பேர். அல்லாம சல்லி வசல்லிம் வபாரிக் அலா சீதனா முகமது வாலா அலிஹி வசபிஹி அதத மாஃபி இல்மில்லாஹி சலாத்தன் தாயிமதம் பிதவாய் முல்கில்லா. இந்த ஒரு செலவாத்து வந்தோம்னா 100,000 செலவாத்து சபோன்னு பெரியாக சொல்கிறாங்க. இந்த செலவாக தான் என் சேகனா ஓதுவான். இதை ஒரு நாளைக்கு 500 முறை ஓதுவான். பெய்ஜினா சொன்னாங்க, நாங்கள் பையத்து வாங்கும்போது 200 கொடுத்துருந்தாங்கம்மா, செலவாகத்துக்கு முன்னாடி சர்க்கார் 500 ஆக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க. 500 முறை ஓதுவான். என் செலவாத்த இது பெரிய செலவாத்த. ஒரு தடவை ராத்திரி சர்க்கார் பயான் முடிச்சுட்டு முடிக்கவே 11 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் இஷா ஜமாத்தை தான் தொழு வச்சேன், சர்க்கார் தொழுதாங்க, தொழுது முடிக்க 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் சர்க்கார் உட்காந்து சலாத்து வராங்க, சேரில் உட்காந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதுவாலா சல்லி வஸல்லிம் வபாரிக் அலா சையிதினா வஅலா மாஃபியில் மில்லாஹி ஸலாத்தன் தாயிமத்தம் பிதவா. அன்றைக்கி பகலில் வெளியே போய் பகல்லையும் தூங்க முடியல, சர்க்கார் சொக்கி ஊறாங்க, திருப்பி சலாத்து வராங்க, திருப்பி சொக்குறாங்க. அப்போ நான் வந்து முந்திரி கொட்டை எதாவது சொல்லிட்டேன் சர்க்கார்கிட்ட, நான் சர்க்கார்கிட்ட போய் சர்க்கார் தூக்கி தூங்கி வந்து ஒதுடே போதினே சர்க்கார் படுத்துக்கலாம்ல, காலைல அஞ்சு ஓதலாம்ல, படுத்துங்க சர்க்கார்னு சொன்னேன். அப்போ சர்க்கார் சொன்னாங்க, இன்னும் ஒரு 200 மிச்சம் இருக்குதுமா எங்கள் செலவாத்தில், ஓதி முடிக்காமல் தூங்குறது இல்லைம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து மிச்சம் 150 ஓதி முடிச்சுட்டு தான் சர்க்கார் தூங்கணும். எனக்கு செலவாக தோதுறதுக்கான இன்னும் கொஞ்சம் வயசு கூடிய ஆள்லான்னு துவா கேட்பாங்க சர்க்கார். அவன் என்ன செய்யணும், நம்ம பெருமானார் மீது செலவாக்குவோம், என்ன ஆகும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் போயிடும், சிரமங்கள்லாம் போயிடும். என்னமா வைத்தியநா மீது ஒருத்தர் உங்களுக்கு தெரியும், ஹலீஃபத்துல்லான்னு சொல்லி 1வது முறை இருக்காங்களே முதலுமே மகன் ஹலீஃபத்துல்லான்னு சொல்லி, அவர் பெங்களூரில் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தார். காலேஜில் அவங்க கூட ஒரு ப்ரொஃபஸராக இருந்தால் ஒரு பெண்ணு ஒருத்தர், அவனும் ப்ரொஃபஸர், பொம்பளை ப்ரொஃபஸர், அது காஃபிர் பொண்ணு. அந்த பொண்ணு வந்து சொல்லித்தான் கலீஃபுத்துல்லாட்ட, வாழ்க்கையை ரொம்ப கஷ்டம், என்னை மாதிரி கஷ்டம் அனுபவிக்கக்கூடாது, எதுக்கோ வரக்கூடாது, அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லித்தான். என்னம்மா கஷ்டம், எங்கள் அப்பா குடிகார், எங்கள் அம்மா மரணநோயாளி, என் அண்ணன் தம்பி ரவுடியாக போயிட்டாங்க, நான் ஒருத்தன் சம்பாரித்து குடும்பத்தையே காப்பாற்றினேன், இதுக்கு மேலே வீட்டில் பிரச்சனை, பக்கத்து ஊரில் பிரச்சனை, அந்த சொந்தக்காரங்க பிரச்சனை, மண்டை பிச்சுக்கிறேன் நான், வாழ்க்கையை நிம்மதி ஒரு வினாடி கூட இல்லை, வாழ்க்கையில் 24 மணி நேரம் பிரச்சனை அப்படின்னு கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லித்தான் அந்த பொண்ணு.
அப்போ நான் அந்த கலீஃபத்துல்லா மகுது சலாதி கற்றுக் கொடுத்துருந்தேன். வாழ்க்கையை அவங்க ஏதாவது கஷ்டம் சொன்ன எழுதி கொடுத்தேன். ஏன்னா அது அசலாத்து வசலாம் அலைக்கு யார் ரசூலுல்லா ஹுதுபியதி கல்லத்து ஹீலத்தி அதிரிக்கினி யார் ரசூலுல்லா யார் ரசூலுல்லா என் கையை பிடிங்க, என்னுடைய எல்லா முயற்சியும் தோற்று போய்விட்டது. அதிரிக்கினி யார் ரசூலுல்லா என்னை நீங்கள் என்னை கை அரவணைச்சிருந்த யார் ரசூலுல்லா அசலாத்து யார் ரசூலுல்லா ஹுதுபியதி கல்லத்து ஹீலத்தி அதிரிக்கினி யார் ரசூலுல்லா இந்த செலவாக்கு நான் எழுதி கொடுத்துருந்தேன் மூலாவுக்கு. அவன் வந்து பொண்ணு காஃபிர் பொண்ணு, அரபியும் தெரியாது, லாயிலாயில் கூட சொன்னது கிடையாது. அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுத்துட்டார் அந்த செலவாக்கு இங்கிலீஷில். அதிரிக்கு நீ யார சூழல்லாம் நான் அர்த்தமும் தெரியாது பொண்ணுக்கு, ஏதோ மொத்தம் நினச்சிருச்சு இதை ஓதிட்டே வாமான்ட்டார் அவர். அந்த பொண்ணு அதையே 24 ஆரம்பிச்சிருச்சு அஸ்ஸலாத்து, இங்கிலீஷில் படிச்சு அர்த்தம் தெரியாது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அலைக்க யார சூழல்லாம் குதுபியதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி யார சூழல்லாம் இங்கிலீஷில் எழுதி படிச்சுக்கிறது 24 hours. ஓத 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 கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் எல்லா கஷ்டமும் சரியாக போயிடுச்சு. அத்தா அப்பா திருந்திட்டார், அம்மா குழம்பு சரியாக போயிடுச்சு, அண்ணன் தம்பி சரியாக போயிட்டாங்க. 1 வருஷத்தில் பார்த்தா எல்லா செலவும் நீக்கி அந்த பொண்ணு நல்லாச்சு. அந்த பொண்ணு சொல்லித்தான் அவரை பார்த்து, என்ன நீங்கள் மந்திரம் கொடுத்தீங்க அர்த்தம் தெரியல எனக்கு, நான் ஓதிக்கிட்டே இருந்தேன், சொல்லிக்கிட்டே இருந்தேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என் வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போன ரம்ஜான் முஸ்லீம் ஆயிடுச்சு. கரிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுச்சு. போனவங்க 30 நோவு வச்சுச்சான் செய்ய சொன்னார். அவர் பண்ணாச்சு அவருக்கு போயிட்டாரு. ஃபோனில் வந்து அடிக்கடி பயன்லாம் கேட்குறாங்க, முஸ்லீம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹி செலவாத்தை அர்த்தம் தெரியாம ஒரு காஃபிர் பொண்ணு போதனாலே கஷ்டத்தை ரசூல்லா நீக்கி வைக்கிறாங்கன்னு சொன்னா, ரசூல்லாவையே வாழ்க்கையில கொண்டாடக்கூடிய நாம், ரசூல்லா தான் என் ஹபீப்னு சொல்லக்கூடிய நாம், ரசூல்லா தான் எங்க உயிர்னு சொல்லக்கூடிய நாம், ரசூல்லா தான் எங்களுடைய ஆறுதல்னு சொல்லக்கூடிய நாம். ரசூல்லா செலவாத்துவதுனா ரசூல கை விட்டுருவாங்களா, நம்மை சூழ தூக்கி வந்துடுவாங்களா? இப்போ நியூஸ் நிறைய போய் பார்க்குறோம், வாடகை வரமாட்டேங்குது, குரான் யூஸ் அது டெய்லி அது அடிக்கிறாங்க, எல்லாம் துவா செய்யுங்க மாணவர்கள் சொல்கிறாங்க வந்து. என்னம்மா குரான் ஓத நேரம் தவிர மிச்சம் எல்லா நேரமும் உட்காந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக்கு யா ரசூலுல்லா, யா சையிதி யா ரசூலுல்லா ஹுதுபியதி என் கையை பிடிங்க, கல்லை திகையில் என்னுடைய முயற்சியெல்லாம் தோற்று போச்சு, இனிமேல் நான் கஷ்டப்பட்டு ஓதி ஹாஃபிஸான முடியாது, அதிரிக்கு நீ யார சொல், நீங்கள் என்னை அரவணைச்சுங்க, இந்த செலவு ஓதிட்டே இருங்க, போக நேரம் போக மிச்சம் எல்லாம் பாருங்க எப்படி பானம் வருதுன்னு பாருங்கள், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஹாஃபிஸாக வைங்க இன்ஷால்லா, நீங்கள் சூப்பர் ஹாஃபிஸாக ஆயிடுவீங்க இன்ஷால்லா, உங்கள் அம்மா தான் உங்களை பாராட்டுற மாதிரி ஹாஃபிஸ் ஆயிடுவீங்க இன்ஷால்லா. என்னவா இல்வ சுல்லா கையில் இருக்குது எல் ஓஃபாத்தி, வானம் பூமியுடைய அனைத்து பொக்கிஷங்கள் சாவியும் என் கையில் இருக்கிறது. புகாரி ஹதீஸ். அப்போ யூசுடைய சாயாக இருக்குது, இல்முடைய சாயாக இருக்குது, அதனுடைய சாயாக இருக்குது, வானம் பூமியில் அனைத்து பொக்கிஷங்கள் சாவி என் கையில் இருக்கிறது. முஹம்மது ரசூலுல்லா. இப்போ கல்வி யார் கையில் இருக்குது, செல்வ யார் கையில் இருக்குது, சந்தோஷம் யார் கையில் இருக்குது, எல்லா அல்லாஹ் ரசூலுல்லா கொடுத்துட்டான் அல்லாஹ் தஆலா, எல்லா சந்தோஷத்துடைய சாவியும் அல்லாஹ் ரசூலுல்லா கையில் கொடுத்துட்டான். இப்போ யாரை கேட்டு வாங்கணும், சூழ்நாட்ட கேட்டு வாங்கணும், சூழ்நாட்ட கேட்டுருவோம், கேட்ட நேரம் எல்லாரும் கேட்டால் அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்லுவான், என்னுடைய காசிம் யாரு போய் பார்ப்பா, என்னுடைய ஹபீட்டு போய் கேளுப்பான்னு சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. இப்போ இன்னைக்கு வீட்டுக்கு ஊத்து கஞ்சி போட்டாங்க எங்கள் வீட்டில், மிஸ்கின் வந்து உளுந்து வெள்ளமெல்லாம் வாங்கி கொடுத்தேன், செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நான் சலீமில் சொல்லி எல்லா பங்கு வைப்பான்னு சொல்லிட்டேன். ஒரு மாணவர் வந்தார் அசித் வந்து, அதற்கு உளுந்து கஞ்சி கொடுங்க அங்கே போய் கேட்டு வாங்கிப்பா, நீ கொடுங்க அது அப்படியா, நான் தான் பங்கு வைக்க கொடுத்துட்டு இல்லைப்பாங்க, வேற ஏன் சொல்லுவேன், யார் பங்கு வைக்கிறாங்களோ கேட்க சொல்ல சொல்ல மாட்டேன்னா. அல்லாஹ் என்ன சொல்றான், வைதா வலவு அன்னகும் இல்லலவும் அன்புசகும், யார் நீ நஃப்ஸ் அறிவு பண்ணிட்டாங்களோ
யாரு யாரு பாவம் செஞ்சுட்டாங்களோ ஜாவூனி என்று வர வேண்டும். எந்த பாவம் சொல்ல சொல்லவே இல்லை இதுல. ஜாவூக்க நவியா உன்ட்ட வரட்டும், அவங்க ரசூல்லாவுடைய வாசலுக்கு வரட்டும். மன்னிப்பவனாகவும் திருபையானாலும் திட்டவட்டமாக பெற்றுக் கொள்வார்கள் அல்லாஹ்வுத்தால பெற்றுக் கொள்வார்கள். திட்டவட்டமாக அல்லாஹ்வை மன்னிப்பவனாகவும் கிருபையானாகவும் பெற்றுக் கொள்வார்கள். என்னவா யார் வாசலுக்கு போன? அப்ப நாம அல்லாஹ் சொல்லி தர்றோமா, பாவம் செஞ்ச என் வாசலுக்கு வாங்க சொல்லவே இல்லை. சொல்ல அல்லாஹ் சொல்லவே இல்லை. நபி வாசலுக்கு போயா, அங்க வச்சு நபி கையேந்தனா, ஏன்னா ரெண்டும் என சிபத்து இருக்கேன். நான் ஒரு பக்கமா தான் ரஹீமா இருக்கேன், ஒரு உணுத்தகுமா இருக்கிறேன், பழிவாகுவனா இருக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா சத்தாரா இருக்கேன், ஒரு பக்கம் ஜப்பாரா இருக்கிறேன், அடக்கி ஆள்வனா இருக்கிறேன். ஒரு பக்கம் பார்த்தா நாஃபியா இருக்கேன், இன்னொரு தாராவும் இருக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா ஹாதியா இருக்கேன், இன்னொரு முதில்லாவும் இருக்கிறேன். இரண்டு வகையான சிபத்தும் எல்லாம் இருக்கு. நீ என் வரும்போது என்னுடைய எந்த முன்னோக்குன்னு தெரியாது. நீ ஹபீபுடைய முந்தாரையை பிடிச்சுக்கிட்டு வா, அங்க என்னைய தவ்வாபா ரஹீமா தான் பெற்றுக் கொள்ளுவாய். என் நபியுடைய தர்பால் நான் முன்தலைமா இருக்க மாட்டேன், என் நபியுடைய தர்பால் நான் வந்து ஜப்பாரா இருக்க மாட்டேன். அங்க என்னை தவ்வாபா ரஹீமாக நீ பெற்றுக் கொள்வாய். அங்க நீ என்னை தவ்வாபா ரஹீமாக தான் அங்க பெற்றுக்குவேன். ஏன் நபியுடைய தர்பார் என் கோபத்தை காட்டவே மாட்டேன். ஏன் நபி மனசு கஷ்டப்படும்ல? என் மன தண்டிச்சா யார் மனசு கஷ்டப்படும்? என் நபி மனசு கஷ்டப்படும்ல? என்னவா அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, என்ன சொல்றான்? உமா கான் அல்லாஹ் லியஸ்ஃபஹு வந்த ஃபீஹிம். நபியே, இந்த மக்களை தண்டிக்கவே மாட்டேன், அவங்களுக்கு மத்தியில் நீங்க இருக்கும் வரை. ரசூல்லாம கூட வச்சுக்கிட்டா அல்லாஹ் அதாவது நம்ம வராது. ரசூல கூட வச்சுக்கிட்டா நம்ம ரசூல்லா இருக்கிறாங்கன்னு அதான் வருமா? அல்லாஹ் சொல்றான் நீங்க இருக்கும் வரை தண்டிக்கவே மாட்டேன்ட்டு அல்லாஹ். அப்ப ரசூல்லாவை நம்ம தூரம் வச்சுட்டு இருக்கிறோம், நம்ம கூட வச்சுக்கணும். என் கூட யார் ரசூல்லா இருக்கிறாங்க, என் கூட யார் ரசூல்லா இருக்கிறாங்க, என் கூட யார் ரசூல். பைனஹி ரசூல் மௌஜூத், நான் இல்ல ரசூல் தான் இருக்கிறாங்க, இல்லை ரசூல் தான் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த உணர்வு நம்மளை மிகச்சிருச்சுன்னு சொன்னா ஒரு வாரம் அல்ல அதாவது நம்ம வரவே வராது. அல்லாஹ் நம்ம மேல தவ்வாபாக ரஹீமா தான் இருப்பான். அல்லாஹ் தாலா நீ நேரடியும் அல்லாட்ட போனோம் அமேசமே தண்டனை வந்துடும். என்னவா பெரிய சொன்னார், அல்லாஹு தாலாவுடைய ஜலாலயத்திற்கு நெருப்பு மாறி. என்னமா ரசூல்லாவும் தோஸ் சட்டி மாறி, இது மாதிரிங்க தோஸ் சட்டி, தோஸ் சட்டி தோசக்கல்லு. நீ நேரடியாக மாவு தூக்கி நெருப்பில் ஊத்துன என்ன செய்யும் மாவு? என்ன ஆகும் மாவு? என்ன ஆகும்? இதெல்லாம் கரிஞ்சு வேஸ்டா போயிடும். இந்த நீ அது தோசக்கல்ல ஊத்துன என்ன ஆகும்? அந்த ஒரு அந்த தோசை ஒரு பக்கம் நெருப்பு வாங்கிக்கும், ஒரு பக்கம் நீ கொடுத்த மாவு அழகா ரோஸ்ட் ஆகி கொடுத்துரும், அப்படி தோசையை ஆக்கி கொடுத்துரும். அந்த மாதிரி ரசல்லாலேஸ் ஒரு பக்கம் அல்லாஹ் ஜலாலயத்தை வாங்குவாங்க, ஒரு பக்கம் உனக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. செல்லாலேஸ் உனக்கு தகுந்த மாதிரி சில சப்ளை பண்ணுவாங்க. அல்லாஹ்வுல் மூத்தி வல் காசிம், அல்லாஹ் கொடுக்குறான் நான் உங்களுக்கு பங்கு வைக்கிறேன். யாராவது எவ்வளவு தேவையோ கரெக்டா பங்கு வைக்கிறேன். நீ நேரடி அல்லாட போனீங்கன்னா நெருப்பூத்தி உள்ள வந்து என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு கண்டியமா கொடுக்குறேன். அதாவது சில சகாபாக்கள் பார்க்குறோம், என்ன தேவை வந்தாலும் பெருமாண்டு போயிட்டான். பசிச்சா ரசூல் இல்லாம், என்னமா என்ன கவலை வந்தா ரசூல் சல்லா வாசலுக்கு போயிட்டான். என்னமா என்ன கவலை வந்தாலும் சரி முஹம்மது ரசூல்லாவுடைய வாசலுக்கு போயிட்டான். அபூஹுர ரசூல்லாட போனாங்க, ரசூல்லாம் கல்வியே வரமாட்டேங்குது, எல்லாம் மறந்து போனது போயிருது. அப்படியா பல்லாசருக்கு போ அல்லாட கேளு அப்படி சொல்ல தலாசு. அப்படியாமா அவன் துண்டை விரிமா, துண்டை விரிக்கன்னு நீங்க சொன்னாங்க. சொல்லாங்க யார் விரிச்சா? அவ்வளவு வச்சா செல்லாய செல்லம் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று விரிஞ்சில் அப்பிக்குமா? அப்பிக்கிட்டாங்க. யார் அப்பிக்கிட்டா? அவ்வளோ அப்பிக்கிட்டாங்க. அவ்வளோ சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி மா மசீத்து செய்யன்,
அதுக்கு பின்ன ரசூலுல்லாஹ் சொன்ன எந்த வார்த்தையும் அது மறக்கவே இல்லை. ஒரு வினாடியில குழு இல்மியும் ரசூல் டாசன் பண்ணிட்டான். யாருக்கு? அபூ ஹுரைரா பொதுமா சொன்னாங்களா மெதுவாக கேளுங்க சொன்னாங்களா அப்படி டான்ஸ்பர் தெரிஞ்சுக்கலாம். என்ன வேணுமோ அபூ ஹுரைரா பசிச்சிச்சு பெருமாட்டவன் யாரை சொல்ல பசிக்குது யாரை சொல்ல அப்படியா ஒரு பைய கொடுத்தான் பைய கொடுத்தான் ரசூலுல்லாஹ் பேச்சு மருந்து போட்டான். இது வச்சுக்க மாட்டான். எப்பெல்லாம் பசிக்கும் பசிய சாப்பிடுங்கட்டான். எப்பெல்லாம் கைவிட ஒரு பஞ்சு வந்துட்டு பேசிப்போம். தானும் சாப்பிட்றான், எல்லாம் கொடுக்குறாங்க, இறங்கலாம் கொடுக்குறாங்க. அது காலியாகவே இல்லை. உமர் ரஜி இல்லை ஆட்சி, அஸ்மான் ரஜி இல்லை ஆட்சி காலம் வரைக்கும் எப்பெல்லாம் அமுது இல்லை பசிக்குதோ பைக்குள்ள உள்ள ஒரு நாள் பேச்சு வச்சு சாப்பிட்றான், எல்லாத்துக்கும் கொடுக்குறான். எப்பெல்லாம் அமுது சுரமே சொல்லுவாங்கல்ல எடுக்க அல்லா எல்லாம் குறையாத அமுது ரஜி இல்லாக்க அல்லா பேசு சில பேச்சு பை கொடுத்தாங்க. அது உஸ்மான் ரஜி இல்லை ஆட்சி காலம் வரைக்கும் அது வந்துக்கிட்டே இருந்துச்சு. அதாவதுமா வைகன சொல்லுவாங்க, நமக்கெல்லாம் உணவு உள்ளிருந்து வெளியிருந்து உள்ள போகணும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நூறா இருக்கிறதுனால அவங்களுக்கு உள்ளிருந்து வெளியே வருமா ரசூலுல்லாஹ்வுக்கு? நமக்கெல்லாம் எங்க இருந்து வெளியிருந்து உணவு உள்ள போகணுமா இல்லையா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நூறா இருக்கிறதுனா ரசூலுல்லாஹ்வுக்கு ரிஸ்க்கு உணவு உள்ளிருந்து வெளியே வருமா? வைகன சொன்னாங்க, ஒரு சல்லா அலைஹி ஃபாத்திமா வீட்டுக்கு போறாங்க, ஹசன் ஹுசைன் ரஜி இல்லை ரெண்டு பேரும் அழுதுட்டு இருந்தாங்களாம் குழந்தைங்க. என்ன அழுகிறாங்க ரசூலுல்லாஹ்? பால் இல்லை வீட்டில், குழந்தைங்க அழுகிறாங்க என்ன சொன்னாங்க, பாலுக்கு பசிக்கு அழுகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா ஹசனை கொடுங்கன்னு கேட்டுருவாங்க. நானும் வாங்கி சல்லா அலைஹி வஸல்லம் ஹசன் ரஜி இல்லாவுடைய திரு வாயில தன்னுடைய திரு நாக்கு சல்லாச வச்சுட்டாங்க, நாக்கு உள்ள வச்சுட்டாங்க, நாக்கு ஹசன் சப்பி சப்பி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் நாக்கு அப்படியே பால் அப்படியே பொங்கி சுரக்குது, அப்படியே வயிறே குடிச்சிட்டாங்க. இந்தா கொடுத்துட்டா ஹுசைனை கொடுங்கன்னு கொண்டாங்க, அவங்க திருவாயிரத்த நாக்கை வச்சுட்டாங்க, சப்பி சப்பி குடிச்சிட்டாங்க. குறைய குடிச்சோடனே சில கொடுத்துட்டாங்க. இது ஒரு நாளைக்கு உணவு எது உணவு கொடுக்காது, எது போது விட்டாங்க சிலாஸ். இன்னும் ஒரு நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கும் எது உணவு தர வேணா இதே போதும் சில சொல்லிட்டாங்க. அப்போ என்ன தெரியுது, நமக்கெல்லாம் உணவு வெளியிருந்து உள்ளே போகணுமா? முகமது ரசூல் நூறா இருக்கிறதுனால அவன் உள்ள இருந்து வெளியே வருது, அவங்களுக்கு உணவு வெளியே வருது. அறிஞ்சுங்களா? அப்ப நாம யார்கிட்ட ரிஸ்க் கேட்டு வாங்கணும்? எது வேணுமா? காசு வேணுமா? சொல்ல அடக்கு. வீடு வேணுமா? சொல்ல அடக்கு. என்ன வேணும்? அழகான மனைவி வேணுமா? சொல்ல அடக்கு. எழுங்க. சொத்து வேணுமா? கார் வேணுமா? பங்களா வேணுமா? இல்மு வேணுமா? இர்ஃபான் வேணுமா? ரசூல்லா அல்லாஹ் பற்றிய ஞானங்கள் வேணுமா? அல்லாஹ் வேணுமா? உங்க கேளு. உனக்கு அல்லாஹ் தான் வேணுமா? ரசூல போய் கேளு. யார் ரசூல்லா அல்லாஹ் கொடுத்துருக்கேன்னு கேளுங்க. அந்த அல்லாஹ் போய் ரசூல நமக்கு வைப்பாங்க. உனக்கு குதா சாகேதோ ரசூல்லா கேட்பா வைச்சாவும். உனக்கு அல்லாஹ் வேணும் ரசூல்லாட்ட போ. இந்த அல்லாஹ் வேணுமா யார்கிட்ட போ? பெருமானாட்ட போய் அல்லாஹ் கொடுங்கன்னு கேளுங்க. ரசூல்லா கொடுங்க. அந்த ரசூல்லா தான் ஷேகன முத்தஜல்லியா இருக்கிறான். தெரிஞ்சுங்களா? அப்போ நாம மைனஹி ஷேக் மௌஜூத், நான் இல்லை ஷேக் இருக்கிறாங்க. ஷேக் நஹி ரசூல் மௌஜூத், ரசூல் நஹி ஹக் மௌஜூதுன்னு ஒரு ஆக பார்க்க சொல்கிறோமே. ரசூல்லாட்டு நம்ம கொண்டு வந்துடணும். நம்ம ரசூல்லா வந்துட்டா நம்ம எல்லாம் சூஃபியாக்கள் அதுதான் கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. பெருமானாட்ட போய் எல்லாமே கேட்டு வாங்கிட்டாங்க. என்னவா எல்லா வேணும் கேட்டு வாங்கிட்டேன். பெருமானார நம்ம சஹா வரிமா எல்லாம் கேட்டு வாங்கிக்கிட்டாங்க. இப்போ நாம் என்ன செய்யணும்? ரசூல்லா மேல எந்திரிச்சா செலவாக்கு அதிகமா செலவாக்கு வரும் இல்லைங்களா? ராத்திரி படுக்கிறதுக்குள்ள இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் ராத்திரி படுக்கிறதுக்குள்ள 500 செலவாக்கு ஓதிடுவேன் ஏத்துக்கு போகலாம். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இரவு இன்ஷா அல்லாஹ் 20 படுக்கிறதுக்குள்ள ஜசாக்கு அல்லாஹ் ஓதிருவேன் இன்ஷா அல்லாஹ். அப்படி ஹிலாஸா ஓதினீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கு வரா கனவுல ரசூலுல்லாஹ் வந்துடுவாங்க. ராத்திரி உங்க எல்லாருக்கும் யாரும் வந்துடுவா? முகமது ரசூஸ் எல்லா அரசுல வந்துடுவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. விஷயம் சில வர மாட்டாங்களா? என்ன பை ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிசையில் ஒருத்தர் அழுதா ரசூல்லா ஹாஜர் ஆயிடுவாங்கன்னு சொன்னால் நாமெல்லாம் சதா ரசூல்லாவுடைய காதல் பேசி படிக்கக்கூடியவர்கள் நாம் அழுதா ரசூல் வர மாட்டாங்களா? ஏன் பை ஏன் பை சொல்ல மாட்டாங்களா? வருவாங்க சில ஆசை. அப்போ சல்லா சொல்ல அழுத அரசுலா சொல்ல சொல்ல நீ வந்து தான் ஆகும் நீ கனவுல அரசுல்லா. நீங்கள் வந்து துனியாவில் தான் எங்களுக்கு காட்டலை நேரடியாக சஹாபாக்களுக்கு, கனவிலும் காட்டாவிட்டான எங்கே போவேன் அரசுல்லா?
தனவழியாச்சு காட்டாட்டி சதா உங்களையே உங்கள் பைத்தியக்காரவங்க நான் எங்கே போவோம் யாரும் சொல்ல அப்படின்னு ரசூல் அடம் முடிச்சு சொல்கிற செலவா தோதி கேளுங்க. சல்லா அலைஹி வஸல்லம் கலம் ஹாஜராயிருவாங்க. வருவாங்க மாட்டாங்களா பை? வருவ மாட்டாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. விஷயம் பெருமான சல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் கனவுல பார்க்கல. அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்வானாக. விஜாஹி சைதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.